வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வலிமை போன்ற வீடியோவுக்கு லைக் கொண்டு கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களை இன்று பார்ப்போம். முதலில் நாணய பெறுமதிகள். இந்திய ரூபாவில் 19.57, இலங்கை ரூபாவில் 52.91. தொடர்ந்து இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 196.67. 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 214.55. சவுதி அரேபியாவில் வைரஸ் காரணமாக உயிர் இழக்கும் மருத்துவ ஊழியர்களின் குடும்பங்களுக்கு 500 ரியால். சவுதி அரேபியா அரசாங்கம் மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் பணியாற்றும் மருத்துவ ஊழியர்கள் வைரஸ் காரணமாக உயிரிழந்தால் அவர்களின் குடும்பங்களுக்கு அரசு சார்பில் 500 ரியால் வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மருத்துவ ஊழியர்களின் சவுதி அரேபியா குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் வெளிநாட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் பொருந்தும். சவுதி அரேபியாவில் இதுவரை 8320 பேர் வைரஸ் தொற்றின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்களில் மருத்துவத்துறை ஊழியர்கள் எத்தனை பேர் என்ற விவரம் அறிவிக்கப்படவில்லை. சவுதி அரேபியாவுக்கு வருகை தந்த முதலாவது வெளிநாட்டு உம்ரா யாத்திரிகளுக்கு பேரித்தம்பழம் மலர் கொடுத்து வரவேற்பு. சவுதி அரேபியாவில் வெளிநாட்டவருக்கான உம்ரா தடை நீக்கப்பட்டதை அடுத்து உம்ரா கடமைகளுக்காக வருகை தந்த வெளிநாட்டு யாத்திரைகள் குழு ஒன்றினை சவுதி அரேபிய அதிகாரிகள் விமான நிலையத்தில் பேரித்தம் பழங்கள், மலர்கள் மற்றும் ஜம்சம் தண்ணீர் கொடுத்து வரவேற்றனர். உம்ரா கடமையினை நிறைவேற்ற சவுதி அரேபியா வருகை தரும் வெளிநாட்டு பயணிகள் முழுமையாக 2 தடுப்பூசிகள் பெற்றிருத்தல் வேண்டும். அத்தோடு சவுதி அரேபியாவுக்கு வருகை தந்தவுடன் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மொடோனா, ஃபைசர் மற்றும் ஜோன்சன் மற்றும் அஸ்ட்ராசெனகா ஆகிய தடுப்பூசிகள் சுகாதாரத்துறையினரால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பயணத்திட விதிக்கப்பட்ட நாடுகளில் விசிட் விசாக்களில் காலாவதி திகதி செப்டம்பர் 30 வரை நீடிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பயணத்திட விதிக்கப்பட்ட நாட்டவர்களின் விசிட் விசா செல்லுபடியாகும் காலம் தானமாக நீடிக்கப்படும் என்றும் இதற்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் வெளிநாட்டில் இருக்கும் விசிட் விசாக்காரர்கள் இந்த லிங்கில் விண்ணப்ப படிவத்தை நிரப்புவதன் மூலம் தங்கள் விசாக்களின் செல்லுபடி காலத்தை நீடிக்கலாம் என்றும் வைரஸ் பரவலை தடுக்க ராட்சியம் எடுத்து வர முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் தடுப்பூசியின் முதல் டோஸ் எடுத்த பிறகு வைரஸ் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்களும் தற்பொழுது தடுப்பூசியின் 2வது டோஸ் கிடைப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கான முன்பதிவுகளாக ஆப்ஸானது செகார்டி ஆப்ஸ் மற்றும் தவக்கலனாவில் கிடைக்கின்றன. சவுதி அரேபியாவிலும் வைரஸ் பிறழ்வு. தற்சமயம் இலங்கை இந்தியாவில் டெல்டா திரிபு இனங்காணப்பட்டதன் அடிப்படையில் இலங்கையை பொறுத்தமட்டில் வைரஸின் திரிபு காரணமாக அதிகூடிய தொற்றுக்கள் மற்றும் அதிகூடிய உயிரிழப்புகள் பதிவாகி வருகின்றது. அதேபோன்று சவுதி அரேபியாவில் மரபு மாறிய வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 1851 பேருக்கு வைரஸ் தொற்று. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 28 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் இன்றைய வைரஸ் தொற்று நிலவரங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 604 பேருக்கு வைரஸ் தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 7 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். தற்சமயம் வைத்தியசாலைகளில் 6649 நபர்கள் வைத்தியசாலைகளில் இருக்கின்றார்கள். அதேபோன்று வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 539129 நபர்கள் ஆகும். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3466 நபர்களுக்கு வைரஸ் தொற்று. இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 167 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவே இலங்கை தொடர்பான இன்றைய வைரஸ் தொற்று நிலவரங்கள். தமாமில் மலையாளி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். தமாமில் மலையாளி ஒருவர் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். இவர் ஆலப்புழா செங்கனூரில் உள்ள சிறிய நாடு வீட்டில் வசிக்கும் என்று கூறப்படுகின்றது. இவர் தமாமிலுள்ள ஒரு தொழிற்சாலையில் 7 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்திருக்கின்றார். திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்.
அவர் வசிக்கும் இல்லத்தில் மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவருடைய மனைவி பெயர் ஜெஸ்ஸி. செயல்முறைகளை முடித்த பிறகு உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று சமூக சீபர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகம் வைரஸ் தடுப்பூசிகள் வீட்டுக்கு சேவைகளை அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள். குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உங்கள் வீடுகளுக்கே வந்து வைரஸ் தடுப்பூசிகள் வழங்குவதற்கான பணிகளை சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கின்றார்கள். தடுப்பூசிக்கு தகுதியுள்ள முதியோரின் சுகாதார பராமரிப்பை கருத்தில் கொண்டு இந்த வசதியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கே இந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட இருக்கின்றது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை துன்புறுத்தியதற்காக கைது செய்யப்பட்ட 6 குடிமக்கள். சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா வாகனத்தை சுற்றி ஒன்று கூடி அவர்கள் வாய்மொழியதாக துன்புறுத்தியிருக்கின்றார்கள். தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சம்பவத்தின் பிறகு 20களில் இருக்கும் 20 வயது மதிக்கத்தக்க 6 சவுதி அரேபியா குடிமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்குரிய துரித விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அவர்களில் சிலர் வாகனத்தை தாக்கி அந்த இடத்தையும் விட்டு ஓடியிருக்கின்றார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தினால் உறுதி செய்யப்பட்டவர்களின் உரிமைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடுமையான விசாரணை நடைமுறைகள் உட்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் செய்த குற்றஞ்சங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டால் வழக்கு விசாரணை நிலுவையில் இருப்பதாகவும் விளக்கமளிக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளுக்கு எதிரான எந்த ஒரு குற்றமும் குற்றவியல் பொறுப்பு கூறலுக்கான மோசமான சூழ்நிலையாக கருதப்படுவதாகவும் மீறுவோருக்கு கடுமையான தண்டனை கூறுவதையும் அரசு தரப்பு எடுத்துரைத்திருக்கின்றது. குறிப்பாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஒன்றுக்கு டிரைவர் தேவையாக இருக்கின்றது. பிரின்ஸ் முகமது அப்துல் அசீஸ் ஸ்ட்ரீட் பகுதியில் இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு டிரைவர் தேவையாக இருக்கின்றது. தமிழ் போய் ஒருவர் தேவையாக இருக்கின்றது. 20 தொடக்கம் 27 வயதாக இருந்தால் நல்லம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 966-11-465-19-19. நோன்பு நினைவூட்டல் சவுதி அரேபியா பிரை கமிட்டியின் அறிவிப்பின் பிரகாரம் அசூரா தின இரு நோன்புகளையும் 18-8-2021 புதன் மற்றும் 19-8-2021 வியாழன் ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை தங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றோம். சுகாதார அமைச்சகத்தின் வலைத்தளத்தில் சென்று 5 அல்லது 10 நாட்களுக்கு மேல் கடந்து ரிசல்ட் வரவில்லை என்றால் தபக்கணாவில் அப்டேட் ஆக என்ன செய்ய வேண்டும்? இப்போதைக்கு நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் தபக்கணா அப்டேட் ஆக 7 தொடக்கம் 14 நாட்கள் ஆகின்றது. ஆகவே உங்களுக்கு அப்ரூவல் ஆகிய தபக்கணா அப்டேட் ஆக வரும் நாட்களில் கட்டிட முகப்பில் தேவையற்ற சுவரொட்டிகள் ஒட்டினால் 5000 ரியால் அபராதம் விதிக்கப்படும். ஆகவே கட்டிடங்களில் சுவர்களில் முகப்பில் தேவையற்ற சுவரொட்டிகளை ஒட்டாதீர்கள். சவுதி அரேபியாவில் கடந்த 32 மில்லியன் மக்களுக்கு வைரஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 587 வைரஸ் சிகிச்சை தடுப்பூசி மையங்களூடாக இவை வழங்கி வைக்கப்பட்டிருப்பதாக சவுதி அரேபியாவின் விசேட பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். 12 வயது தொடக்கம் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் தடுப்பூசி பெறுவதில் விழிப்புணர்வு மற்றும் சிறந்த பதிலை காட்டுகின்றனர் என்றும் கடந்த 10 நாட்களில் வைரஸ் தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றவர்களின் எண்ணிக்கை 80% அதிகரித்திருப்பதாகவும் மாணவர்கள் ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வை பெற்றிருக்கின்றார்கள் என்றும் அவர்களில் பெரும் பல நபர்கள் ஏற்கனவே 2வது டோஸை முன்பதிவு செய்துவிட்டார்கள் என்றும் பள்ளிகளுக்கு பாதுகாப்பாக திரும்புவதற்கு தயாராகி வருவதாகவும் சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தொடர்ந்து நேத்தி செய்திகளில் இடம்பெற்ற கொமன் விவரங்களை தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றீர்கள். நன்றி.